வெளிமாநில தொழிலாளர்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மிகவும் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித்குமார் தெரிவித்துள்ளார் மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் தற்போது திருச்சி மாவட்டத்தில் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதில் மொத்தம் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு தொழிலாளர்களும் நானூற்றி ஆறு பெண்களும் உள்ளனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் பஞ்சப்பூர் மற்றும் எஸ்ஆர்எம் பகுதிகளில் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் அனைவரையும் நேரில் சென்று அவர்களோடு கலந்து பேசி அவர்களுடைய பிரச்சினைகள் குறித்து கேட்டறியப்பட்டது அவர்களுக்கு திருச்சியில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக கூறினர் மேலும் அதிகாரிகள் மூலம் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது கூடுதலாக அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து அறிந்து கொள்ள மாவட்ட அளவில் தொடர்பு எண் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த எண்ணிற்கு அழைக்க அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த எண்ணில் இந்தி மொழி தெரிந்த நபர்கள் தொடர்பு கொள்வார்கள் என்று தெரிவித்துள்ளதாக கூறினார் என்னுடைய செல்போன் எண்ணிற்கு மூன்று பேர் தொடர்பு கொண்டு சமீபத்தில் வெளியான வீடியோ தொடர்பாக கேள்வி எழுப்பியதாகவும் அவர்களுக்கு அது உண்மை இல்லை என விளக்கம் எனவும் எனவே இது போன்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருப்பதாகவும் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித் குமார் தெரிவித்துள்ளார் நல்ல வேலையை பார்க்குறாங்க அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் ஃபுல் ராம்ஜி நகரில் நம்ம மாஸ் ரேட் பண்ணுறோம் எஸ்பெஷலி எனக்கு மோப்பு நாய் இருக்குது ஒரு நை இருக்குது அதுக்கு கஞ்சா ஸ்மேர் பண்ண முடியும் அந்த நாய்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு எப்படி ஃபிஃப்டீன் டேஸில் மாஸ் லெவலில் ராம்ஜி நகரில் ரேட் பண்ணுறோம் அதே மாதிரி எப்படி வீக்கு நம்ம எல்லா ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் எத்தனை கடை இருக்குது அங்கே திங்ஸும் செல் பண்ணாங்க அங்கே போய் ரேட் பண்ணோம் ஸோ தட் சாக்லேட் அந்த மாதிரி ஸ்கூலு மாணவ மாணவர்கள் மாணவிகளுக்கு செல் பண்ணக்கூடாது அது மாதிரி பண்ணணும்